ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரீட். தமிழகத்தில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பதிவாகி வருகிறது. விழுப்புரம், கடலூர், திருச்சி, நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை கொட்டி வருகிறது. இந்நிலையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பசலனம் ஆகியவற்றின் காரணமாக தமிழகத்தில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேலும் கோவை, நீலகிரி, சேலம், கிருஷ்ணகிரி, ஈரோடு, பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை ஆகிய மாவட்டங்களில் இன்று மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனை பற்றிய முழு செய்தியை வாங்க பார்க்கலாம். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாக ஞாயிறன்று 10 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, மதுரை, புதுக்கோட்டை ஆகிய 10 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய நாட்களில் சில மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சனிக்கிழமை காலை 8:30 மணியுடன் நிறைவடைந்த 24 மணி நேரத்தில் கரூர், பெரம்பலூர் மாவட்டம் சீகூர் மற்றும் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் ஆகிய பகுதிகளில் தலா 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தெற்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, அந்தமான் கடல், மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. முன்னதாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. அரியலூர் மாவட்டத்தில் செந்துறை, ஜெயங்கொண்டம், ஆண்டிமடம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. சில இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தூழ்ந்தது. பேருந்து நிலையம், ரயில்வே மேம்பாலம் உள்ளிட்ட இடங்களில் தேங்கிய நீரால் வாகனம் ஓட்டிகள் சிரமத்துக்கு ஆளாகினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. திடீரென பெய்த மழையால் பொன்னேரி சுற்றி வட்டாரத்தில் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது. சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர், வாழம்பாடி, மேட்டூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்காமல் இருக்க அரசு முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கேரளா மாநிலத்தின் பத்தனம்திட்டை, கொல்லம், கோட்டயம் உள்பட பல பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நம்ம தமிழ் ட்ரீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.